ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கு சர்க்கரை அளவு சீராகும், இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகையெல்லாம் நல்லாவே குணமாகும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவு இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சரியாக இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு அரைப்பட்டால் போதும். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வாழைப்பூ, நான் இங்கே 2 வாழைப்பூ அளவு எடுத்து அந்த காம்புகளை நீக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் கருத்துருச்சு. இதை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம்ல, அதே மிக்சர் ஜார்லே இந்த வாழைப்பூவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதில் அந்த அரைச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், 7 காஞ்ச மிளகாய், 1 பெரிய துண்டு பட்டை, இதை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி ரொம்பலாம் ஊற்றி அரைச்சிடக்கூடாது. உங்களுக்கு அவ்வளோவோ அரைப்படலை அப்படின்னா தண்ணி தெளித்து வேணால் அரைச்சிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது இதை வந்து நீங்கள் வந்து கோலா உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா வடை மாதிரியும் தட்டி போடலாம். ஆனால் நான் இங்கே வடை மாதிரி தான் தட்டி போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சோன்னே நம்ம ஒவ்வொரு வடைகளாக சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும், அப்படி இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலாம், மதிய உணவுகளுக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க. வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாழைப்பூவில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், அருமையான வாழைப்பூவோட தயாராகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடையில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.